ஐயா சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் உடனே கிளம்பணும். மறுபடியும் இங்க போலீஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, கிளம்பலாம் வாங்க. என்ன ஸ்வேதா, இது பாருங்க. நானும் எத்தனையோ விதமா முயற்சி பண்ணிட்டேன், இப்ப வரைக்கும் வெண்ணிலாவை எதுவுமே பண்ண முடியல. ஆனா உங்க பிளான் தான் சூப்பர். சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. இனிமே நாம நினைச்சதை சாதிக்க முடியும். மாமாவுக்கும் கல்யாண விஷயத்துல எல்லளவு கூட எந்த தடுமாற்றமும் வராது. சரி இருங்க, அப்பாவுக்கு முதல்ல போன் பண்றேன்.
சொல்லுமா ஸ்வேதா. ஹலோ அப்பா, நீங்க அனுப்பின வீடியோ நாங்க எல்லாரும் பார்த்தோம். ஃபேன்டாஸ்டிக், சூப்பர்ப்பா. இது எப்போ நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயமா? தேவையில்லாம தடங்கள் வந்துருச்சு. இனிமே எந்த கவலையும் இல்ல. ஸ்வேதா, ஒரு நிமிஷம் அக்காட்ட போன குடுமா. ஓகே, மத்த இந்தாங்க. கருணா அக்கா, வெண்ணிலா காணாம போன இந்த நேரத்துல நான் மட்டும் ஊர்ல இருந்தா தேவையில்லாத சந்தேகம் வரும். அதனால நான் வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு ரெண்டு வாரம் கழிச்சு வரேன்க்கா. சரி கருணா, அப்படியே செய். போயிட்டு எந்த ஊருக்கு போயிருக்கேன்னு கால் பண்ண. சரிக்கா. நம்மதான் வேலைக்காரங்க எல்லாருக்கும் லீவ் கொடுத்து அனுப்பிட்டோமே, அப்புறம் யார் வந்து கதவை திறந்திருப்பா? அதான் ஒண்ணும் புரியல. வேற யாராவது தெரியாத வேலைக்காரங்க வந்து பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ வெண்ணிலா ஒழிஞ்ச சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ள போவோம். வாங்க செல்வி. சிவகாமி, சுமதி, செந்தில், என்ன யாரையுமே காணோம்? நீ எப்படி வந்த? என்னத்த திடீர்னு இப்படி கேக்குறீங்க? தூங்கி எந்திரிச்சுதான் வந்தேன். நீங்க தான் காபி டிபன் எல்லாம் வேணும்னு சொன்னீங்கல்ல, அதான் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க எல்லாரும் போய் குளிச்சுட்டு வந்தா சூடா சாப்பிடலாம். என்னங்க மாமா, எடுத்துக்கோங்க. என்னங்க மாமா, எங்க ஜனனிய காணோம்? ஜனனி வரலையா வீட்டுக்கு? அவ ஹாஸ்டல்ல இருக்கா வெண்ணிலா. என்ன, எல்லாரும் வந்ததுல இருந்து என்ன உத்து உத்து பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது என்கிட்ட வித்தியாசம் தெரியுதா? ஆமா, நிறைய தெரியுது. நாங்க போனதுல இருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து ரொம்ப உற்சாகமா இருக்கல்ல, அத சொன்ன. சரிக்கா, அடுப்படியில நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். போ. ஒருவேளை இது பேயா இருக்குமோ? உளறாத, பேய் எல்லாம் எப்படி நடக்கும்? அவ நல்லா நடந்து போறா, சூடா காஃபி எல்லாம் கொண்டு வந்து குடுக்கறா. எது எப்படியோ எனக்கு பயத்துல அப்படியே ஜோரம் வர மாதிரி இருக்கு. முதல்ல நான் போய் படுக்கிறேன். அம்மா குடுமா. அத்தை, இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதுதான் இப்பவும் நடந்துச்சு. ஆனா எங்க எப்படி தப்பு நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. நாம பார்த்த அந்த வீடியோ நிஜம். இப்ப வெண்ணிலா உயிரோட வந்து காஃபி கொடுத்ததும் நிஜம். இடையில என்ன நடந்துச்சு? எப்படி அவ வழக்கத்தை விட உற்சாகமா பேசுறா நடக்கிறான்னு ஒண்ணுமே புரியல அத்தை.
நம்ம என்ன திட்டம் போட்டாலும் எத்தனை தடவை யோசிச்சு யோசிச்சு திட்டத்தை செயல்படுத்தினாலும் சாம்பலாகி போன ஃபீனிக்ஸ் பறவை மறுபடியும் உயிரோட மீண்டு வர மாதிரி வெண்ணிலா மீண்டு வர எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளை இப்பவே கொல்லலாம்னு தோணுது. ஆத்திரத்துல அறிவு இழந்துடக்கூடாது ஸ்வேதா. கோவப்பட்டு ஏதாவது செஞ்சா அப்புறம் அது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடும். அவ இருந்த சுவடே இல்லாம அழிஞ்சிடுவான்னு நினைச்சோம். அது நடக்காம போனது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். கருணாவுக்கு போன போடு. அப்பா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வெண்ணிலாவ ஆஃப் பண்ணிட்டு தான் நினைச்சு போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அத்த இனிமேலும் இப்படி ஒவ்வொரு தடவை ஏமாறக்கூடாது. அத்த அவளுக்கு ஆதரவா இருந்த சித்ராவை உட்பட அத்தனை பேரையும் ஒழிச்சிட்டோம். கலை இருந்தா ஏதாவது பண்ணிடுவான்னு அவளையும் அனுப்பிட்டோம். ஆனா அதுக்கப்புறமும் நம்ம நோக்கம் நிறைவேறலனா அது எப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலேயே வெண்ணிலாவுக்கு சாமி சக்தி இருக்கா என்ன? சாமியும் இல்ல பூதமும் இல்ல, இதெல்லாம் யாரோ பண்ற வேலைதான். அது யாருன்னு தான் முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். எல்லாரும் அடுத்தவங்க பொழைக்கணும்னு அழுது கலங்கிதான் பாத்திருக்கேன். ஆனா ஒருத்தி பொழைச்சிட்டாலேன்னு குடும்பமே உட்காந்து ஃபீல் பண்றத இப்பதான் பாக்குறேன். இந்த குடும்பம்லாம் எங்க இருந்து உருப்பிட போதும்? என்ன கலை, வீட்டுல நிறைய வேலை இருக்குன்னு தாத்தா சொன்னாங்க, திடீர்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற, உன்னை தேட போறங்கம்மா? இல்ல அத்த, முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதான் ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். திடீர்னு ஸ்வீட்டு? இதுல எங்க வீட்டுல சுட்ட அதிரசம் முறுக்கு ரெண்டுமே இருக்கு, சாப்பிடு ஸ்வேதா, நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம், ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நான் கிச்சன்ல கொண்டு போய் வைக்கிறேன், நீ மறக்காம அப்புறமா சாப்பிட்டு. இவ வேற, இவ விஷயம் தெரிஞ்சு மோப்பம் பிடிச்சு வந்தாளா இல்ல சும்மா வந்தாளான்னு ஒண்ணுமே புரியல. கிட்ட கேக்கலனா அவர் நம்பர் ஸ்விட்ச்ட் ஆஃப் னு வருது. என்ன வெண்ணிலா இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அங்க கிடக்கு.
இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க. அவளை புதைச்ச இடத்துல செல்போனை போட்டு காருக்குள்ளே தேடிட்டு இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது? சரி வாங்க சார். வெண்ணிலா, உன்னை அழைக்கிறதுக்கு ஒரு குடும்பமே இந்த வீட்டில் வேலை செய்யுது. ஆனால் அந்த அயோக்கிய கும்பல் கிட்டேருந்து ஆத்தா உன்னை திரும்ப திரும்ப காப்பாத்துறா. போதும் கலை, நான் இனிமேல் பொழைச்சி என்ன சாதிக்க போகிறேன்? முத்து மாமா தான் எல்லாமும் நினச்சி வந்தேன். இப்போ அவருமே என்னை பார்த்தா விலகி போகிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. இனிமேல் எனக்கு என்ன இருக்கு? ராமரை வனவாசம் அனுப்புனா அவர் திரும்ப வரமாட்டாருன்னு நினைச்சு கைகையை வர வாங்கினா, அதோட நினைச்சா எத்தனை துன்பங்களை தாங்கிக்கிட்டு அவரை திரும்ப வந்து நாட்டை ஆளலையா? மகாபாரதத்துல பாண்டவர்களை அழிக்க கௌரவர்கள் பல விதமா முயற்சி பண்ணாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு? என்னைக்குமே நியாயம்தான் ஜெயிக்கும் வெண்ணிலா. ரொம்ப லேட்டா ஜெயிச்சு என்ன பண்றது கலை? அது நிஜமாவே லேட்டா இருந்தா
நீ இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. லேட் வெனிலாவா இருப்ப. நீ இப்படி என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்ட. உன் போட்டோ செவத்துல இருந்திருக்கும். நீ நம்புறியோ இல்லையோ, இத்தனையும் தாண்டி நீ பொழைச்சிருக்கேன்னா கடவுள் உனக்கு ஏதோ பெருசா கொடுக்க போறாருந்தா எனக்கு தோணுது. இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது.